மக்கள்லாம் யாரு, அவங்க எந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க, அல்லாஹ் குர்ஆன்ல வந்து இவங்க சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றானே, எனக்கு இதோட விளக்கம் வேணும். அதாவது யூதர்கள் யார், அவங்கள பத்தி அல்லாஹ் வந்து அவர்கள் சாபத்திற்குரியவர்கள்ங்கிற மாதிரி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பனு இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்துல பனு இஸ்ரவேலர்கள் யாருன்னா, முதல்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறை தூதர் இருந்தாங்க. அந்த இறை தூதருடைய சந்ததிகள் தான் பனு இஸ்ரவேலர்கள். யாக்கூப் நபியினுடைய யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் இஸ்ராயல் ஒரு பேர் உண்டு. பனு இஸ்ராயல் இஸ்ராயலுடைய பிள்ளைகள், இஸ்ராயலுடைய சந்ததிகள் அர்த்தம். அந்த பனு இஸ்ரவேலர்கள் வந்தவர்கள் தான் யூதர்கள் என்பவர்கள். இவங்க யாருன்னு கேட்டா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி பல நபிமார்களை பல இறை தூதர்களை அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் அனுப்புறான். யாக்கூப் நபியினுடைய சந்ததிக்கு தொடர்ச்சியாக மற்ற எந்த சமுதாயத்துக்கும் அனுப்பப்படாத அளவிற்கு அதிகமான நபிமார்கள் இந்த யாக்கூப் நபியினுடைய சந்ததியாக இருக்கிற பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பல நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்துல ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியை அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட அந்த சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. அப்ப இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை நம்பிக்கை கொண்டு அந்த அடிப்படையிலே தமது வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு வருகிறவர்கள் தான் அவர்கள் தான் யூதர்கள் யகூதிகள் என்ற வார்த்தைகளை குறிக்கப்படுகிறார்கள் குர்ஆன்ல. ஆரம்பத்தில் அப்படி மூசா நபியினுடைய தௌராத் வேதத்தின் அடிப்படையில நடைபோட்டு கொண்டு வந்தவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த தௌராத் வேதத்துல பல திருத்தங்களை செய்து மூசா நபி கொண்டு வந்த வேதத்துல பல மாற்றங்களை செஞ்சு தங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவு செஞ்சு அதுல பல பல்வேறு விதமான தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவன் விஷயத்துல தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவன் விஷயத்துல என்ன தப்பு பண்ணாங்கன்னா, உசைர் என்பவர் வருகிறார். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிறிஸ்தவ மக்களால் இவர் வந்து கடவுளுடைய மகன் என்ற நிலையில வச்சு பார்க்கப்பட்டாரோ, அதே மாதிரி இந்த உசைர் என்ற பெரியவரை, உசைர் என்ற நல்லடியாரு, அவரும் இதே மாதிரி தௌராத் வேதத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்றாரு. நல்ல ஒரு முஸ்லிமாக மூசா நபி காட்டி தந்த வேதத்தின் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரு. அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரை அவர்கள் உயர்வாக நினைத்து இவருக்கு வந்து கடவுளுடைய அம்சம் இருக்கிறது, இவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லி அந்த உசைர் என்ற நல்லடியாரை கடவுளுடைய மகனாக சித்தரித்து வணங்க ஆரம்பித்து விட்டாரு. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூதர்கள் சொல்லுகிறார்கள் உசைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வகாலத்தில் நசாரா மசீஹல் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த உசைரை கடவுளாக சித்தரித்து வணங்கக்கூடியவர்கள் மூசா நபியினுடைய வழியில வந்தவர்கள், வழியில வந்து ரூட் மாறிவிட்டவர்கள். வழியில வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, மூசா நபியினுடைய வழியில வந்திருப்பாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி முஸ்லிம்களா இருந்திருப்பாங்க. அவங்களை என்ன நம்ம முஸ்லீம்கள் குறிப்பிடுவோம், அவங்களுக்கு ரெட்டை கூலி உண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூசா நபி கொண்டு வந்த வேதத்தை நம்பி, பிறகு நான் கொண்டு வந்த வேதத்தை நம்பி யார் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு ரெட்டை கூலி, அவங்களுக்கு மறுமையில பெரும் பெரிய நன்மை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த யூதர்கள் நாம சொல்றது யாருன்னா, தௌராத் வேதத்தை மாற்றி அமைத்து அதே வடிவத்தில் அந்த மாற்றத்திற்கு உட்பட்ட வடிவத்திலேயே அதை பின்பற்றிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை புறக்கணித்து விட்டு வாழக்கூடியவர்களை தான் யூதர்கள் என்று நாம சொல்றோம். இவர்கள் பெரும்பாலும் இஸ்ரவேல் என்கிற பகுதியில், பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் என்ற அந்த அநியாயமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, அது ஒரு உண்மையான நாடு கிடையாது, ஒரு அக்கிரமமான முறையில முஸ்லீம்கள் இருந்து பறித்துக் கொள்ளப்பட்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் அவர்கள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பல்வேறு கேடுகட்ட காரியத்தினால் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறுறாங்க, அதுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுக்கறான், அந்த தண்டனையை கூட செயல்படுத்தாம மீறுறாங்க. இப்படி திரும்ப 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 அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்ச காரணத்தினால அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளானாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வபி குஃப்ரிஹிம் வ கௌலிஹிம் அலா மரியம புஹ்தானன் அலீமா வ கௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மசீஹா ஈசா இப்ன மரியம ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரான ஈசாவை யூதர்களாய் நாங்கள் கொன்று விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சொல்லுக்காகவும் அந்த ஈசாவுடைய தாயாராகிய மரியம், அந்த மரியம் ஒரு தவறு செய்துவிட்ட பெண்மணி, ஒரு விபச்சாரத்தின் வழியாகத்தான் ஈசாவை பெற்றெடுத்தார் என்று அந்த மரியத்தின் மீது அவர்கள் அவதூறு சொன்ன காரணத்தினாலும், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மாற்றி நிராகரித்த காரணத்தினாலும் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிட்டது, அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் நிறைய யூதர்களாக குர்ஆன்ல சொல்லப்படுகிறார்கள்.